1965 ஆம் ஆண்டு. நாத விந்து கலாதீ நமோ நமோ, வேத மந்திர சொரூபா நமோ நமோ, ஞான பண்டித சாமி நமோ நமோ, வெகு கோடி நாம சம்பு குமார நமோ நமோ, போக அந்தரி பால நமோ நமோ, நாக பந்த மயூர நமோ நமோ, பரசூர சேத தண்ட வினோத நமோ நமோ, கீத கிண்கிணி பாத நமோ நமோ, தீர சம்பிரப வீர நமோ நமோ, கிரிராஜா தீப மங்கள ஜோதி நமோ நமோ, தீப மங்கள ஜோதி நமோ நமோ, தூய அம்பலலீலா நமோ நமோ, தூய அம்பலலீலா நமோ நமோ, தேவ குஞ்சரி பாக நமோ நமோ, அருள் தார ஈதலும் பல கோலால பூஜையும், போதலும் குணாச்சார நீதியும், ஈரமுங்குரு சீர்பாத சேவையும் மறவாத, ஏழ்தலம் புகழ் காவேரியாழ்விளை, சோழ மண்டல மீதே மனோகர ராஜகம்பீர நாடாளு நாயக வயலூரா, ஆதரம் பயிலாரூரர் தோழமை, சேர்தல் கொண்டவரோடே முனாளினில், ஆடல் வெம்பரி மீதேறி மா கையிலே, ஆதி அந்த உலாவாசு பாடிய சேர் குங்குவை காவூர் நன்னாடதில், ஆவி நன்குடி வாழ்வான தேவர்கள் பெருமாளே. பூந்தோட்டத்து சாமி என்று அழைக்கப்படும் இவன் ஒரு துறவி. வாழ்க்கையை வெறுத்து அல்ல, வாழ்வை புரிந்து கொண்டு அதன் பொய்யான மயக்கத்துக்கு ஆட்படாத துறவி இவன். இவனுக்கு 30 வயதாகிறது. இயற்கையாகவே புலனின்ப உணர்வுகளில் நாட்டமில்லாத இயல்பை உடையவன். நிறைவான மனித வாழ்வின் தன்மையிலேயே குறைகள் காணும் இவன் மோட்சமடைவதற்கான தவமார்க்கம் என்று கருதி துறவு பூணவில்லை. போதனை கூறும் எந்த ஆசாரத்தையும் கை கொண்டவன் இல்லை பூந்தோட்டத்து சாமி. ஒவ்வொன்றையும் அறிந்து கொள்ள விரும்புகிறானே தவிர எதையும் அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசை கொண்டவன் இல்லை. பாவ், இந்த அம்மாவோட புள்ள கோச்சுட்டு வடக்க ரொம்ப தூரம் ஓடி போயிட்டான். இப்ப எங்கேயோ ஜோத்பூர்ல இருக்கிறானா? அங்கெல்லாம் இப்ப உக்கிரமா சண்டை நடக்குதாமே. என் அப்பனே விக்னேஸ்வரா, நீ எனக்கு கொடுத்ததே ஒண்ணுதான், அவன் நல்லா இருக்கும் போதே என்ன கொண்டு போயிடப்பனே. அந்த பிரிவையும் தாங்கிக்கிட்டு என்னால் இருக்க முடியாது அப்பனே. அவன் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கேன்னு ஒரு கருதாசு வந்தா போதும்,
உன் சன்னதி இல்ல வர வெள்ளிக்கிழமை 60 தேங்காய் உடைக்கிறப்ப நீ 60 தேங்காய் உடைக்கிறேன். நட்டக்கல்லை தெய்வம் என்று 4 புட்பம் சாற்றியே சுற்றி வந்து மொணமொணன்று சொல்லு மந்திரம் ஏதடா? நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில்? சாமியாரே, ரெண்டு நாள் ராத்திரி எல்லாம் தூக்கமே இல்லை சாமியாரே. நம்ம தம்பி இருக்க ஊர்ல தான் இப்ப கடுமையா சண்டை நடக்குதான். ஆஸ்பத்திரி மேலாம் கூட குண்டு போறானுங்களே பாவீங்க. ஏ விக்னேஸ்வரர் என்னை சோதிக்க மாட்டார். அதுக்கப்புறம் கடவுள் சித்தம். அந்த விக்னேஸ்வரர் உங்களுக்கு துணை இருப்பாருமா? கவலைப்படாம உங்க வார்த்தையே அந்த விக்னேஸ்வரர் வார்த்தையா நம்புறேன். நீங்களும் அவரே மாதிரி தான். இந்த அம்மாவுக்கு இந்த நட்டக்கல் தரும் ஆறுதல் பொய்யா? நல்ல வேளை இந்த பாடலை இந்த அம்மா படிக்கல. செஞ்சமே மயச்சமே பிரியஞ்சமேலும் காமச்சமே காமச்சமே சோமரசச்சமே பத்ரம் சமே ஸ்ரேயச்சமே வசியச்சமே யசச்சமே பலச்சமே திரவிணஞ்சமே யந்தாச்சமே தத்தாச்சமே க்ஷேமச்சமே துதிச்சமே விஸ்வஞ்சமே மஹச்சமே சம்விக்தமே ஜாத்ரம் சமே சூச்சமே பிரசூச்சமே சீரம் சமே லயச்சம ரதம் சமே மிருதம் சமே யக்ஷ்மம் சமே நாமயச்சமே ஜீவாதுச்சமே பூந்தோட்டத்து சாமி இந்த சிவன் கோயிலில் தான் வாழ்கிறான். இங்கேதான் இவனுக்கு இடம் கிடைத்தது. கோவிலுக்கு மட்டுமல்ல, இந்த ஊரில் இருக்கும் எல்லோருக்குமே இவன் தொண்டன். ஒருவேளை பிறவியின் அர்த்தமே இந்த பயன்கருதா தொண்டில் இவனுக்கு கிட்டிவிடுகிறதோ? என்ன பணிவு, எவ்வளவு கடமை உணர்ச்சி! வேலைகளுக்கு பதிலாக கோயில் மடப்பள்ளியிலிருந்து குருக்கள் இவனுக்கு உணவு கொடுக்கிறார். கோயில் என்ன சாமி விசேஷம்? திருவிழா நாள் கூட இல்லையே. இன்னைக்கு சாயந்தரம் யாரோ ஒரு பெரிய சுவாமிஜி பகவத்கீதை உபன்யாசம் பண்றதுக்காக கோயிலுக்கு வராராம். அதான் சாமி, நம்ம பட்டாளத்து புள்ள அம்மா கிட்ட போய் கல்யாண ஜமக்கால இருக்காமே வாங்கிட்டு வர சொன்னாங்க. கடு ஓடுங்க. பிள்ளைவாள் எப்பவும் போல சண்டை பத்தின விவரத்தை உங்ககிட்ட விலைக்கு தெரிஞ்சுக்கத்தான் வந்திருக்கோம். ரெண்டு உலக மகாயுத்தத்திலயும் பட்டாளத்துக்கு போயிட்டு வந்த வீரராஜ நீங்க படிங்க கேப்போம். இந்தியானாலே இழிச்ச வாங்கிட்டு இருக்காங்களா? அடிடா சக்க, நம்ம நாட்டுல பண்ண விமானங்கள் ஜெட் விமானங்கள் எல்லாம் நொறுக்கிட்டு வந்திருக்கு. நான் கூட ஒரு காலத்துல நினைச்சேன் நம்ம நாட்டுக்கு ராணுவம் எதுக்கு, நம்ம நாட்டு மேல யார் படையெடுக்க போறான்னு. ஆனா செகண்ட் வேர்ல்ட் வார்ல ஹிட்லர் டேங்க்ல வச்சு அடிச்ச மாதிரி நம்மளை அடிச்செல்லாம் திட்டம் போட்டிருக்காங்க. இத பாருங்க டேங்க், நம்ம ராணுவம் எதிரிகள் கைப்பற்றினது. பயங்கரமான டேங்க். இந்த மாதிரி டேங்க் எங்க காலத்துல கிடையாது. இப்ப டேங்க் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஊருக்குள்ள வந்தா ஒண்ணுமே பண்ண முடியாது. ராட்சச கும்பல் வர்ற மாதிரி இப்ப டிராக்டர் வச்சு உழவு நடத்தணும்ல, அது மாதிரிதான் உழுதுகிட்டே இருக்கும். வீடு ரோடு கோயில்னு பாக்காது, காடு மலைன்னு பாக்காது. இந்த மாதிரி டேங்க்ல வச்சுதான் நம்ம இந்திய ராணுவம் இப்ப நொறுக்கிக்கிட்டு இருக்கு. அடையடு வயசு இல்லையே எனக்கு, இருந்தா உடனே போய் பட்டாளத்துல சேர்ந்துவேன். பேப்பர் கொடுங்க. ஒரு மேஜரின் வீர மரணம்,
புது டெல்லி செவ்வாய் 17 சென்ற 13 தேதி அன்று சியால்கோட் அருகே நடந்த டேங்க் போரில் பகைவர்களால் சுடப்பட்ட மேஜர் முகமது ஷேக் வீர மரணம் எய்தினார். என் மகன் அப்படித்தான், அவனுக்கும் வீர மரணம் தான். என் மகனே சோமு, நீ பெரிய வீரண்ணா. அவசியமும் காரணமும் அதே போலதான், சமாதானத்துக்கும் ரெண்டு பேருமே காரணமாவும் அவசியமாவும் இருக்கணும். நீ கேக்குறது இந்த சண்டையில பொன்னான உயிரை ஏன் இழக்கணும்னு தானே? இதோ இந்த பூ செடியில இருந்தப்போ நல்லாதான் இருந்தது, அதுக்காக நாம இத பறிக்காம விட்டுட்டோம்னா அது உலர்ந்து உதிராமல இருக்க போகுது. நான் இத பறிச்சு உன் தலையில வச்சு அழகு பாக்குறேன், நீ இத பறிச்சு தெய்வத்துக்கு மாலையா போடுற. அதுலதான் அந்த பூவுக்கு, உதிர்ந்து போற ஒரு சாதாரண பூவுக்கு மகத்தான அர்த்தம் இருக்கு இல்லையா? அதே மாதிரிதான் மனுஷன் பிறந்தா ஒரு நாளைக்கு செத்து போவான். அப்படி விதி முடிஞ்சு வியாதியால போற அந்த உயிரை தான் நேசிக்கிற தேசத்துக்காக, தான் விரும்புற ஒரு லட்சியத்துக்காக அர்ப்பணம் பண்ணனா அந்த வாழ்க்கைக்கு மகத்தான அர்த்தம் இருக்கு. பூ உதிரும், மனுஷனும் சாவான். கௌரி, பூ உதிர்றது மட்டும் இல்ல, புதிய புதிய பூக்கள் மலர்ந்துகிட்டே இருக்குங்கிறது உண்மை. சண்டையினால் ஏற்படுற நஷ்டங்களை பாத்தீங்களா? நஷ்டம் தாயா, ஆனா மானம் பெருசு இல்ல. என் வாழ்க்கையில பெரும் பகுதியை ரெண்டு உலக மகா யுத்தங்கள்ல செலவழிச்சு என்னுடைய ஒரே மகனையும் இந்த நாட்டுக்காக கொடுத்ததுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். நாம பூக்கள் உதணும், ஆனா புதுசு புதுசா பூக்கணும்னு அவன் வீரையா. நாமா சண்டைக்கு போல, இந்த உலகத்துல நல்லவங்க எவ்வளவுதான் சமாதானத்தை விரும்பினாலும், சமாதானத்துக்காக பாடுபட்டாலும், கெட்டவங்க இருக்கிற வரைக்கும் இந்த உலகத்துல சண்டைகள் நடந்துட்டு இருக்கும். சண்டைக்கு போக வேண்டியதான். சண்டை நடக்குது சரி, நீங்க சண்டை வேண்டியதுதான் சொல்றதுதான் வேடிக்கையா இருக்கு. அதுவும் யுத்தத்தோட கொடுமைகளை நேர்ல அனுபவிச்சவரும் நீங்க. நீங்களே எப்படி சொல்லலாமா செட்டியார? அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கிற ஜோத்பூர்ல உங்க மகன் வேலைக்கு இருக்காங்கறது எனக்கு தெரியும். உங்க கவலை எனக்கு புரியுது, அவனுக்கு ஒண்ணும் ஆகாது, ஆண்டவன் இருக்கான். எவ்வளவு நாசம், எவ்வளவு அழிவு. அழிவு இல்லாட்டி வளர்ச்சி ஏதுங்க? ஒண்ணு மட்டும் சொல்ற கேட்டுங்க, தர்மம். தர்மம் என்னைக்குமே அழியாதுங்க. சத்தியத்துக்கு தான் போராடுற குணமும் உண்டு, பொறுத்திருக்கிற குணமும் உண்டு. சண்டை இல்லாத காலமே கிடையாதுங்க. ராமாயண மகாபாரத காலத்துல இருந்து அதர்மம் எங்கேயாவது ஜெயிச்சிருக்குதா? வாங்க சாமி, நீங்க வந்ததை நான் பார்க்கவே இல்ல. என்ன சமாச்சாரம்? குறுக்களையா ஜமக்காலம் வாங்கிட்டு சொன்னாருங்க. அப்படியா? அம்மா கௌரி, பூந்தோட்டு சாமி வந்திருக்காரு, அவருக்கு அந்த கல்யாண ஜமக்காலத்தை எடுத்து கொடு. மத்தியானம் போய் கேட்டாரு, நான் மறந்துட்டேன். போங்க, போய் வாங்கிக்கோங்க. ஆமா, கண்ட கோயில் தெய்வம் என்று கையெடுப்பதில்லை என்ற தீர்மானத்தில் கோவிலிலேயே குடியிருந்தும் கூட சாமி கும்பிடாத நான் தான் இப்ப கும்பிடுறேன். சாமியாரே,
இந்த ஜமக்கள்ளம். இந்த உடம்பு நம் ஆத்மாவின் சட்டை. சட்டை பழசாரதும் ஆத்மா அதை உதறிவிடுகிறது. ஒன்றுமே செய்யாமல் ஒருவனுமே இருக்க முடியாது. எல்லா ஜீவன்களுமே அதன் தன்மையினால் தமது இச்சையின்றியே ஏதாவது ஒரு தொழிலோடு பூட்டப்பட்டிருக்கின்றன. ஹே அர்ஜுனா, உனக்கு தொழில் செய்ய மட்டுமே அதிகாரம் உண்டு. பயன்களில் உனக்கு எவ்வித அதிகாரமும் இல்லை. இவ்விதமாக செய்யும் கர்மத்தின் பயனில் பற்று வைக்காமல் செய்ய வேண்டிய தொழிலை எவன் செய்து கொண்டிருக்கிறானோ அவனே துறவி, அவனே யோகி. இந்த உடம்பு நம் ஆத்மாவின் சட்டை. சட்டை பழசாரதும் ஆத்மா அதனை உதறிவிடுகிறது. ஒன்றுமே செய்யாமல் ஒருவருமே இருக்க முடியாது. எல்லா ஜீவன்களுமே அதனதன் தன்மையினால் தமது இச்சையின்றியே ஏதாவது ஒரு தொழிலோடு கூட்டப்பட்டிருக்கின்றன. ஏ அர்ஜுனா, உனக்கு தொழில் செய்ய மட்டுமே அதிகாரம் உண்டு. பயன்களில் உனக்கு எந்தவித அதிகாரமும் இல்லை. இவ்விதமாக செய்யும் கர்மத்தின் பயனில் பற்று வைக்காமல் செய்ய வேண்டிய தொழிலை எவன் செய்து கொண்டிருக்கிறானோ அவனே துறவி, அவனே யோகி. என் வாழ்க்கையில பெரும் பகுதியை ரெண்டு உலக மகா யுத்தங்கள்ல செலவழிச்சிட்டேன். என்னுடைய ஒரே மகனையும் இந்த நாட்டுக்காக கொடுத்ததுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அவன் சொன்னா நாம பூக்கள் உதணும், ஆனா புதுசு புதுசா பூக்கும்னு. அவன் வீரன்யா. வாழ்க்கையோட பெரும் பகுதியை ராணுவத்துல கழிச்சிட்டு தன்னோட ஒரே மகனையும் யுத்தத்துல எழுந்துட்டு இன்னமும் கூட மனசுல தளர்ச்சியே இல்லாம தர்மத்தோட தன்மைகளை பத்தி பேசுகின்ற பெரியசாமி பிள்ளைய காட்டிலும் பகவத்கீதை உபன்யாசம் பண்ணின இந்த மகா பண்டிதர் எந்த விதத்துல துறவி? நமஸ்காரம் பிள்ளவாள். வாங்க குருகுலையா. ஓய் பிள்ளவாள், இத கேளு. மடப்பள்ளியில ரெண்டு வேளை சாப்பாடு போட்டு நல்லபடியா வச்சுட்டு இருந்தேன். அந்த பூந்தோட்டத்து சாமியாரவே சொல்லாம கொள்ளாம எங்கயோ ஓடி போயிட்டான். நாலஞ்சு நாளாச்சு, நீர் எங்கயாவது அவனை பாத்திர? இல்லையே, சொந்த பந்தம்னு அவனுக்கு யாரும் கிடையாது. யாரும் பந்தம் இல்லாததுனால தானே பத்து வருஷத்துக்கு மேல இங்க வந்து சேர்ந்தான். ஆமா ஆமா. எங்க போயிருக்க போறான்? இங்கதான் பக்கத்து ஊருக்கு போயிருப்பான், வந்து சேருவான். வணக்கம் ஐயா. வணக்கம். என்ன தெரியலீங்களா? தெரியல. என்ன குறுக்கலையா உங்களுக்குமா என்ன தெரியல? நான் தாங்க பூந்தோட்டு சாமியார். ஆமாங்க, உங்ககிட்ட எல்லாம் சொல்லிக்காம போறேன்னு நினைச்சேன். நல்ல வேளை வழியிலேயே உங்களை பாத்துட்டேன். ரயிலுக்கு நேரமாச்சியா, நான் வரட்டுங்களா? சபாஷ் சபாஷ் சபாஷ். சட்டையெல்லாம் போட்டு தாடிய எடுத்துட்டு நம்ம பூந்தோட்டத்து சாமியாரா? என்னால நம்பவே முடியலையே. ஆத்மாவுக்கு உடம்பே ஒரு சட்டை தானுங்களே. இந்த ஆத்மாவுக்கு அந்த சட்டையே சம்பந்தம் இல்ல. அதுக்கு மேல எந்த சட்டையை போட்டுக்கிட்டா என்ன சொல்லுங்க சாமி? இந்த பேச்சையெல்லாம் இனிமே விடு. காக்கி உடுப்பு உள்ள பூந்துட்டு எதுக்கு இதெல்லாம்? நீ வாழ்க்கையை வருத்துட்டு சாமியாரா இருந்தப்போ சரி, இனிமே இது பொருந்தாது. வாழ்க்கையை வெறுத்தா? வாழ்க்கையை வெறுத்தவன் தற்கொலை பண்ணிக்குவான் சாமி. சாமியார் அறத்துல நான் வரேன். வெற்றியோட திரும்பி வா. வரேன் வரேன் சாமி. இவன் உண்மையிலேயே துறவிதான்.